my channel. இன்னைக்கு ஒரு ரெசிபியோட தான் பார்க்க போறீங்க சிக்கன் பேட்டிஸ். இந்த சிக்கன் பேட்டிஸ் ஈஸியான முறையில் டேஸ்டியாக நாங்கள் இதை வீட்டிலே செய்து கொள்ளலாம். நீங்கள் நினைக்கலாம் ஃபிஷ் பேட்டிஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் பேட்டிஸ் இருக்குது, சிக்கன் பேட்டிஸும் இருக்குதாண்டு. ஆனால் சிக்கன் பேட்டிஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நாங்கள் அந்த எலும்பு இல்லாத சிக்கன் தசையிலே செய்யக்கூடிய இந்த சிக்கன் பேட்டிஸ் எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்களா, இந்த பேட்டிஸுக்கு தேவையான மாவை வந்து நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 400 கிராம் ஓல்ட் ப்ரப்போஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கிறேன். இது அவிக்காத பச்சைமா நான் எடுத்திருக்கிறேன். 100 கிராம் மெல்ட் பட்டர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் 100 ml ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயிலும் நீங்கள் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த பட்டர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள். நான் இதுக்கு கணக்க உப்பு சேர்த்துக்கொள்ளலை, ஏனென்றால் நாங்கள் இந்த சிக்கனுக்கு வந்து நாங்கள் அதில் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, முதல்ல இந்த பட்டரையும் இந்த உப்பையும் சேர்த்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கைகளால் நல்லா நாங்கள் உழைச்செடுப்போம். இங்கே பாருங்க, பார்க்கவே ஒரு உதிரி உதிரியாக நல்ல ஒரு மணல் மாதிரி எங்களுக்கு இது வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் இதை குழச்செடுப்போம். நான் தண்ணி அளவு எதுக்குமே நான் உங்களுக்கு இதில் சொல்லல. இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். இளம் சூடான தண்ணி நான் எடுத்திருக்கிறேன். ஒரு சப்பாத்திக்கு அப்படி நாங்கள் இந்த மாவை குழச்செடுக்கிறோமோ அதே போல தான் நாங்கள் இந்த பட்டிஸுக்கும் வந்து மா வந்து குழச்செடுக்கணும். இப்போ நான் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நான் இப்போ இந்த டோவை வந்து குழச்செடுக்க போகிறேன். இங்கே பாருங்கோ, இதே போல் நான் இப்போ நல்லா குழச்செடுத்துட்டேன். இதுங்களுக்கு இந்த சப்பாத்தி பதத்துக்கு வந்துட்டது. இப்போ இதை பார்த்தீங்களா, ஒரு 7 லிருந்து 10 நிமிடம் நல்லா இதை நான் நீட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு நல்ல சாஃப்டான ஒரு டோவாக எங்களுக்கு இது வரும். அப்போ தான் இந்த பேட்டிஸும் எங்களுக்கு சாப்பிடக்க நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். நீங்கள் கவுண்டர் டோப்பில் கூட இதை போட்டு நீங்கள் வடிவாக குழச்செடுக்கலாம். இந்த பவுலில் வச்சு குழச்சும் எடுக்கலாம். நல்லா இந்த கைகளால் ஃப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி எவ்வளோத்துக்கு குழச்செடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு நல்ல சாஃப்டான ஒரு டோவாக எங்களுக்கு இது வரும். ஓகேங்க, பாருங்க இந்த டோவை வந்து நல்ல சாஃப்டாக நான் மேக் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த டோவை ஒரு கிச்சன் டவல் அல்லது ஒரு கொட்டு துணியால் நீங்கள் இதை மூடி வச்சுட்டு நாங்கள் இந்த பேட்டிஸுக்கு தேவையான சிக்கனை நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம். இங்கே பாருங்க, இந்த சிக்கன் கறிக்கு நான் எலும்பில்லாத 500 கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன். இந்த சிக்கனை நான் நல்லா சின்ன சின்னனாக சொப் பண்ணி எடுக்க போகிறேன். எவ்வளவுத்துக்கு சின்ன சின்னனாக சொப் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கு நாங்கள் இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்து கொள்ள போகிறோம். அப்போ அந்த உருளைக்கிழங்கும் இந்த சிக்கனும் நல்லா மிக்ஸாக இருந்தால் தான் எங்களுக்கு இந்த பேட்டிஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். நல்லா குட்டி குட்டியாக வெட்டி எடுத்து போட்டு நல்லா சொப் பண்ணி எடுங்கோ. உப்பளவுத்துக்கு சின்ன சின்னனாக சொப் பண்ணப்பட்டிருக்கேன் பாருங்கோ. இதே போல் மிகுதியாக இருக்கிற அந்த சிக்கன் தசையையும் நல்லா சொப் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்களா, இந்த ஸ்டஃப்பிங்குக்கு தேவையான
all ingredients நான் இப்ப இதல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இப்ப இந்த ஸ்டஃப்பிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்களா நான் pan வந்து அடுப்புல வச்சிருக்கேன் 10 டேபிள்ஸ்பூன் oil நான் இந்த pan லியே சேர்த்து கொள்றேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி நீங்கள் இந்த எண்ணெயையும் நீங்கள் கூட்டி குறைச்சு கொள்ளலாம் இப்போ இந்த எண்ணெய் உங்களுக்கு சூடாகட்டும் இந்த oil உங்களுக்கு ஹீட் ஆகிட்டது நான் 10 உள்ளி பல்லை எடுத்து சின்ன சின்னதா chop பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல இந்த உள்ளி பல்லை நான் இந்த oil ஓட சேர்த்து ஆட் பண்றேன் அப்பதான் உங்களுக்கு இந்த உள்ளியின் flavor இந்த oil ல உங்களுக்கு ரங்கம் இப்போ பாத்தீங்களா இந்த உள்ளி உங்களுக்கு கொஞ்சம் பொரிஞ்சு வந்துச்சு ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா இது உரல்ல போட்டு நான் நசிச்சு வச்சிருக்கேன் நான் பிள்ளைகளுக்காக நான் chop பண்ணி போடல இப்ப இந்த இஞ்சியையும் இந்த உள்ளியோட சேர்த்து பதக்கி விடுவோம் இப்போ பாத்தீங்களா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே நான் இதில் சேர்த்து கொள்றேன் இப்போ இந்த வெங்காயம் இந்த உள்ளி இஞ்சி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வதம் கட்டுக்கும் இந்த வெங்காயம் குயிக்காக எங்களுக்கு வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து கொள்றேன் இந்த உப்பு சேர்த்தால் இந்த வெங்காயம் எங்களுக்கு கெதியாக வதங்கிடும் இப்போ பார்த்தீங்களா இந்த உள்ளி வெங்காயம் இஞ்சி எல்லாம் உங்களுக்கு வதங்கி வந்துட்டது இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன் அதை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நாங்கள் முதலே இந்த பெருஞ்சீரகத்தை சேர்த்தவண்டா உங்களுக்கு இந்த பெருஞ்சீரகம் கெதியாக கருகிடும் இதோட நான் ஒரு பச்சை மிளகாய் chop பண்ணி வச்சிருக்கிறேன் அதை நான் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளும்போ எல்லாருக்கும் தெரியும் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குற வழியாக நான் அதிகமாக நான் இதில் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளையில் நீங்கள் உங்களுக்கு விரும்பின அளவுக்கு நீங்கள் இதில் பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளுங்கோ இப்போ நான் நல்லா சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சிக்கனையும் நான் இதில் சேர்த்து கொள்கிறேன் சிக்கனை நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மஞ்சள்தூள் சேர்த்து கொள்ளுவோம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து கொள்ளுங்கோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் உப்பையும் சேர்த்து கொள்ளுங்கோ இந்த சிக்கன் உங்களுக்கு இதில் வர தண்ணி எல்லாம் வத்தி நல்லா அவிஞ்சு வரணும் எவ்வளவுக்கு நாங்கள் இந்த சிக்கனை சின்ன சின்னா chop பண்ணி நாங்கள் இதில் சேர்த்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சரியா இந்த சிக்கன் நல்லா அவிஞ்சிடும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ ஒரு மூடியால் நான் இதை மூடி விட போகிறேன் இங்கே பாருங்க இந்த சிக்கனில் அவ்வளவு தண்ணி வந்திருக்கு இந்த தண்ணி எல்லாம் எங்களுக்கு வத்த வேணும் இந்த தண்ணி வத்தினாத்தான் நாங்கள் உருளைக்கிழங்க நாங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் இந்த ஒரு 3-5 நிமிடம் நாங்கள் இதை இப்படியே விடுவோம் பார்த்தீங்களா இந்த கோடியில் இருக்கிற தண்ணி எங்களுக்கு ஓரளவு வத்திட்டது 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நான் அவிச்சிட்டு நல்லா போடெல்லாம் உரித்து வச்சுருக்கிறேன் இந்த கைகளால் நான் உருத்தி விட்டுருக்குறேன் நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இந்த உருளைக்கிழங்கை நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நான் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன் நீங்கள் 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து கொள்ளுங்கோ இது நான் பிள்ளைகளுக்கு கொடுக்குற வழியாக நான் இதில் அதிகமாக உரைப்பு நான் சேர்த்து கொள்ளல பச்சை மிளகாயே நான் உண்டு தான் நான் இதில் சேர்த்திருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்து கொள்ள போகிறேன் நீங்கள் 1 டீஸ்பூன் கூட
சேர்த்து கொள்ளலாம் பெரியவர்களாக இருந்தால் அரை டீஸ்பூன் இந்த ஃப்ளேவருக்காக நான் சேர்த்து கொள்றேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஓகே இப்போ உங்களுடைய சிக்கன் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டது இந்த ஸ்டேஜில் உப்பை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை சேர்த்து கொள்ளுங்க எனக்கு உப்பு காணும் நான் ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்குக்கு நான் உப்பு சேர்த்து தான் நான் அதை அவிச்செடுத்தேனா ஓகே விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து கொள்ளுங்க இதை இப்படியே நான் ஆற வைக்க போகிறேன் ஓகே இப்போ நாங்கள் இந்த பட்டிஸை ரெடி பண்ணலாம் இப்போ இந்த பட்டிஸ் மாவை வந்து நான் இப்போ ரெண்டாக பிரிச்செடுக்க போகிறேன் ரெண்டாக பிரிச்செடுத்து இதை நான் மூடியே நான் வைக்க போகிறேன் இது வந்து எங்களுக்கு காயாமல் இருக்கிறதுக்கு நான் அரைவாசி மாவத்தை நான் இப்போ ரோல் பண்ண போகிறேன் ஒரு ரோலிங் பின் ஒன்றெடுத்து நல்லா ரோல் பண்ணி விடுவேன் ஆகவும் மெல்லிசாகவும் இல்லை ஆகவும் மொத்தமாக இல்லாமலும் இதை நாங்கள் ரோல் பண்ணுவோம் மொத்தமாக நாங்கள் ரோல் பண்ணி செய்தெடுத்தோம்னால் எங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து இந்த மா எங்களுக்கு பொரியாது பொரியாட்டிக்கு பட்டிஸ் வந்து டேஸ்ட் இல்லை எங்களுக்கு சாப்பிட முடியாது அதனால் கொஞ்சம் மெல்லிசாகவே நாங்கள் இதை ரோல் பண்ணி எடுப்போம் எல்லாத்தையும் இந்த ரவுண்ட் கட்டரை வச்சே நான் கட் பண்ணி எடுக்க போறேன் இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் எல்லாமே ஓரளவாகவே நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்குள்ள நான் ஒன்றொண்டா நான் இதுக்குள்ள வந்து இந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்து நான் வைக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் வச்சாலே காணும் நீங்கள் உங்களுடைய ரவுண்ட் எவ்வளவுத்துக்கு இருக்கோ நீங்கள் அவ்வளவுத்துக்கு இதை நீங்கள் வச்சு கொள்ளலாம் இப்போ இதை நல்லா மூடி விட போகிறேன் மாவை வந்து நல்லா ரெண்டு பக்கம் ஒட்டுற மாதிரி நல்லா மூடி விடுவான் நல்லா மூடி விட்டால் தான் இந்த சிக்கன் ஸ்டஃபிங் வந்து பொதிக்கேக்கில் எங்களுக்கு வெளியில் வராது ஓகே இப்போ நான் இதை நல்லா மூடி விட்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு முண்டு கரண்டி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து நாங்கள் இந்த ஒட்டி வச்சிருக்கிற அந்த மாவின் விளிம்பு பகுதியை இதே போல் நாங்கள் அழுத்தி விட்டோம்னால் எங்களுக்கு பொரிக்கும் போது இது வந்து இந்த மாவு வந்து எங்களுக்கு விடியாதுங்க இதே போல் பாருங்க நான் எல்லாத்தையும் இப்படியே நான் செய்தெடுக்க போகிறேன் இதே போல் என்ன ஒன்று நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்க பட்டிஸ் எல்லாம் நான் செய்த ஒரு பிளேட்ல அடுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இதை நான் பொரிச்செடுக்க போறேன் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் விட்டிருக்கிறேன் இந்த எண்ணெய் எங்களுக்கு கீட்டாகட்டுக்கும் இந்த எண்ணெய் எங்களுக்கு கீட்டாகிட்டது இப்போ நான் செய்து வச்சிருக்கிற இந்த பட்டிஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு நான் பொரிச்செடுக்க போறேன்
ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நாங்கள் பொரிச்சு எடுப்போம். அப்போ தான் எங்களுக்கு ரெண்டு பக்கத்து கலரும் நல்ல சேம் கலராக இருக்கு. இந்த பட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு பொரிஞ்சு வந்துட்டது பாருங்க, நல்ல ஒரு பொன் நிறத்துக்கு வந்துட்டது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் எடுக்க போகிறேன். இந்த பிளேட்டில் நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று நான் போட்டிருக்கிறேன். இதே போல் மிகுதியாக இருக்கிற பட்டிஸையும் நாங்கள் போட்டு பொரிச்செடுப்போம். ஓகே, எங்களுடைய சிக்கன் பட்டிஸ் ரெடி ஆகிட்டது பாருங்க, நல்ல ஒரு சூப்பராக வந்திருக்குது. இதை நாங்கள் இப்படி பிச்சு பார்க்கையே நல்ல ஒரு சூப்பராக நல்ல சாஃப்டாகவே இருக்குது. நாங்கள் இதுக்கு பட்டர் சேர்த்து கொள்றதால இந்த சிக்கன் பட்டிஸ் வந்து நல்ல சாஃப்டாகவே எங்களுக்கு இது வரும். ஓகே, இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உடம்புல ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்க. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.